ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அடுத்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் வந்து கதையில் நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து என்னோடய தங்கச்சிக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்குறதுக்காக சில விஷயங்களை வந்து நாங்கள் செஞ்சுட்டு வந்தோம். எங்களுக்கு ஒரு மன திருப்தி இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம அப்பாவை எதிர்பார்க்காம அம்மாவும் நம்மளும் வந்து ஒரு தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு நம்ம சில ஏற்பாடாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து தங்கச்சியோட ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் கழித்து அந்த ஒரு தரகர் வந்து ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இது மாதிரி ஒரு மாப்பிள்ளை வந்திருக்காங்கம்மா, வந்து பொண்ணு வீடு பார்க்க வர சொல்லலாமா அப்படின்னு சொல்லி அம்மா கிட்டே கேட்டாங்க. அம்மா உடனே அப்பா கிட்டே சொன்னாங்க, இது மாதிரி ஒரு வரன் வந்திருக்காங்க, நாங்கள் வந்து போய் கேட்டு வந்தோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, சரி உன் விருப்பம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நீ வேணால் வர சொல்கிறா இருந்தால் வர சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பாவும் சம்மதம் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அம்மா என்கிட்ட சொன்னாங்க, டே இது மாதிரிடா தங்கச்சி வந்து பொண்ணு வீடு பார்க்க வரேன் அப்படிங்கிறாங்க, வர சொல்லலாமா? அப்பா வந்து வர சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சின்னதாக திங்ஸ் எல்லாம் வாங்கணும், ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கணும், நீ வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து கடைக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அம்மாவுக்கு கொடுத்தேன். அவங்க வந்து சாயந்தரம் வந்து ஒரு 4 மணி போல் வந்து வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் வந்து தங்கச்சியை பார்த்தாங்க. மாப்பிள்ளையும் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரெண்டு பேருமே வந்து அவங்க தனியாக பேசினாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து இந்த கல்யாணத்தில் வந்து சம்மதம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்பாவும் அந்த அவங்களும் வந்து சேர்ந்து உட்காந்து பேசினாங்க, என்ன செய்யலாம், என்ன மாதிரி கல்யாணம் பண்ணலாம், எத்தனை மாதத்தில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான டிஸ்கஷன்லாம் போணுச்சு. ஒரு முடிவை வந்து ஒரு 6 மாதத்தில் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், ஏன்னா பையனுக்கு வந்து வேலை வந்து கொஞ்சம் ப்ரொமோஷன் ஆகிற மாதிரி இருக்குது, அதை பார்த்துக்கிட்டு நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வீட்டுக்காரங்களும் பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்ம வந்து கொண்டு போய் கொடுத்து அம்மா அழைச்சிட்டு போய் கொடுத்து எப்போதுமே எங்கள் அப்பா வந்து என்ன சொல்வாருன்னா, அதாவது எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணவர் வந்து என்ன சொல்வார்னா, ரெண்டாவதாக அவர் வந்து எப்போதுமே நீ செஞ்சால் எதுவுமே வந்து சரியாக வராது, நீ போனது எதுவுமே உருப்படாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தைகள் தான் அடிக்கடி வந்து அவர் என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருப்பார். அதனாலேயே வந்து எனக்கு என்ன தோணும்னா, நம்ம ஒருவேளை அப்படி தானோ அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் தோணும். அதனால தான் அவங்க அப்பா வந்து ஒன்று வந்து விட்டுட்டு போயிட்டார் அப்படின்லாம் கூட கோவத்தில் எப்பயாச்சும் பேசுவார். அந்த வார்த்தைகள்லாம் எனக்கு வந்து கேட்குறப்போ வந்து இவர் சொல்கிறது நிஜமாக இருக்குமோ அப்படின்லாம் சில டைம் நான் நினச்சி ஃபீல் பண்ணி அழுவேன். அந்த நேரத்தில் வந்து தங்கச்சிக்கு வந்து இந்த இடம் அமைஞ்சோடனே அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான், இவன் வந்து இவங்ககிட்ட அழைச்சிட்டு போன வசதி, இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு நல்ல வரன் கிடச்சிருக்கு தங்கச்சிக்கு அப்படின்னு சொல்லி பெருமையாக என்ன சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது இவ்வளோ கஷ்டங்களுக்கு நடுவில் ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்குங்கிறப்போ அந்த ஒரு சந்தோஷம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை வாழ்க்கையில் கொடுக்கும். அது மாதிரி தான் எனக்கும் கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லார் வாழ்க்கையிலையுமே அப்படி தான், நம்ம கஷ்டமே பட்டுக்கிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. என்றைக்காவது ஒரு சிறு சந்தோஷமாச்சும் அவங்க வாழ்க்கையில் கிடைக்கும்ங்கிறது ஒரு உண்மையான விஷயம் தான். அது மாதிரி தான் எனக்கும். அதுக்கப்புறம் நானே சொன்னேன் அம்மாக்கிட்ட, நான் வந்து தங்கச்சி கல்யாணத்துக்கு தேவையான நகைக்கெல்லாம் வந்து நான் வந்து செய்கிறேம்மா, அப்பாவெல்லாம் நீ எதிர்பார்க்காத அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இருந்தாலும் அப்பா வந்து நான் பொறுத்த பொண்ணுக்கு நான் தான் செய்வேன், எவனோட இதுவும் எனக்கு தேவையில்லைங்கிற மாதிரி பேசினார். அதுக்கு அம்மா சொன்னாங்க, அவர் கிடக்கிறாரா, நீ செய்கிறதும் உன் தங்கச்சிக்கு நீ செய், அவர் செய்கிறது அவர் செய்யட்டும், உன் தங்கச்சிக்கு தானே சேரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தோம். 6 மாதத்துக்கு அப்புறம் கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் என்னாச்சுன்னா, அம்மாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஒரு ரிலேட்டிவ் அப்படின்னு தான் சொல்லணும். எங்களுக்கு அம்மாவை பக்கமாக இருக்கிற ஒரே சொந்தம்னு பார்த்தீங்கன்னா அம்மாவோட எப்படி சொல்கிறது, தம்பி ஒய்ஃப் தான், அதாவது எங்கள் மாமி தான் வந்து அவங்க மட்டும்தான் ஊரில் வந்து தனியாக வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. மாமா வந்து அவர் இறந்ததுக்கப்புறம் அவங்க மட்டும்தான் அடிக்கடி எங்கள் வீட்டுக்கெலாம் வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு திடீர்னு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து ஒருத்தவங்க வந்து ஃபோன் பண்ணாங்க. அம்மாவுக்கு ரொம்ப கவலையாகிட்டேன் அப்படின்னா, அந்த ஊரில் வந்து அம்மாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாமி தான். அதாவது அப்பா இறந்ததுக்கு அப்புறமாவும் சரி, அவங்க அம்மா வந்து 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவங்க தான் வந்து அவங்க வாழ்க்கைக்கு முக்கியமான காரணமாகவே இருந்தாங்க. இல்லைன்னா வந்து நான் 2வது மேரேஜே பண்ணியிருக்க மாட்டேன் இவரை அப்படின்னு தான் அடிக்கடி சொல்லியிருப்பாங்க. இந்த வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு அவங்க தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனாலேயே வந்து எனக்கு அவங்கள வந்து
சரி அம்மாவுக்கு இந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருக்காங்கன்னா கண்டிப்பாக நல்லவங்களாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறது என் மனசுக்கு எப்போவுமே தோணும். ஆனால் அவங்கள நேரில் பார்த்ததில்லை. அம்மா வந்து ஊருக்கு போகிறப்ப வந்து பார்த்துட்டு வருவாங்க, அவங்களுக்கு எல்லாமே வாங்கிட்டும் போவாங்க. அது மாதிரி தான் இருந்துச்சு. திடீர்னு அவங்களுக்கு உடம்பு இல்லைன்னு சொன்னோன்னா அம்மாவுக்கு வந்து ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் நடக்கிறப்ப திடீர்னு வந்து ஒரு சோகமான விஷயம் நடந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி அவங்களுக்கு ரொம்ப மனசு கவலையாக இருக்குது. அம்மா வந்து சாப்பிடவே இல்லை நைட், அதை கேட்டதுலேருந்து ஏன் என்னென்னு கேட்டதுக்கு தான் அதுக்கப்புறம் சொன்னாங்க இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் சொன்னேன், நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நம்ம வந்து நாளைக்கு வேணால் ஊருக்கு போயிட்டு ரெண்டு பேரும் பார்த்துட்டு வரலாம், நான் ஆஃபீஸ்க்கு லீவ் போடுறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, அவங்கள சரியாகிக்கலாம், என்ன பிரச்சனைன்னு போய் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத நான் அடுத்த பாட்டில் உங்ககிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.